திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி கொசஸ்தலை அணைக்கட்டில் நிரம்பி வழியும் தண்ணீரில் ஆபத்தை உணராமல் சிறுவர்கள் குளித்து வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் பார்த்திபன் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் பார்த்திபன், கொசஸ்தலை அணைக்கட்டில் நிரம்பி வழியும் தண்ணீரில் ஆபத்தை உணராமல் சிறுவர்கள் குளித்து வருகின்றனர், அங்கு காவல்துறையினர் யாரும் இல்லையா? இதுகுறித்த விரிவான தகவல்கள் என்ன பார்த்திபன்? ஜனனி, பொன்னேரி இந்த திருவள்ளூர் மாவட்டம் பகுதியில் இருக்கக்கூடிய கொசஸ்தல ஆற்றில ஒரு ஆபத்தை உணராமல் அங்கே இருக்கக்கூடிய பள்ளி சிறுவர்கள் வந்து மேலிருந்து கீழே குதிக்கக்கூடிய காட்சி பார்க்க முடிகிறது. குறிப்பாக தற்போது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த இந்த சிம்மவாரம் கிராமத்தில் கொசஸ்தல ஆற்றில வெள்ளப்பெருக்கானது பெருக்கெடுத்து உபர்நீர் செல்கிறது. இதனால் வந்து வள்ளூர் தடுப்பணை அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வள்ளூர் தடுப்பணையில் மழையின் அதிகம் பாதிப்பு என்பது ஏற்படக்கூடிய நிலையில் முழுவதுமாக மழைநீரானது வழிந்து ஓடுகிறது. இதனால் வந்து இன்று மாலை நிலவரப்படி அணைக்கட்டுக்கு முழுமையாக நீர் நிரம்பிக்கூடிய நிலையில் 2 அடி உயரத்துக்கு 2000 கன அடி நீர் அணைக்கட்டில் இருந்து வழிந்து ஓடுகிறது. இதனால் வந்து அந்த பகுதியில் இருக்கிற சிறுவர்கள், பள்ளி சிறுவர்கள்லாம் வந்து ஆபத்தை உணராமல் குளித்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அங்கே வந்து பாதுகாப்பு போலீஸார் யாரும் இல்லாத காரணத்தினால் மேலிருந்து கீழே குதிக்கும் போது உயிர் சேதங்கள் ஏற்படக்கூடும். ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் ஒரு அறிவிப்பும் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக இதுபோல் கொசஸ்தல ஆற்றில் உபர்நீர் செல்லக்கூடிய ஆற்றில் வந்து குளிப்பதற்கோ புகைப்படம் எடுப்பதற்கோ யாரும் வந்து ஈடுபடக்கூடாது, துணி துவைப்பதற்கோ பொதுமக்கள் இறங்கக்கூடாது என அறிவிப்பு கொடுத்து இருந்தும் குறிப்பாக தற்போது குளிக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து ஆபத்தை உணராமல் குளித்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த கொசஸ்தல ஆற்றில் பள்ளி மாணவர்கள் குளித்த பொழுது கடும் உயிர் விபத்து என்பது அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது. அதையும் கற்று கொள்ளாமல் தற்போது இது போல செயலில் வந்து சிறுவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். உடனடியாக கவனத்தில் வைத்து அதிகாரிகள் அங்கே பாதுகாப்பு பணியில் போட வேண்டும், இல்லை ஒரு காவலரை பணி நியமித்த வேண்டும் என்பது அந்த பகுதி வாசிகளுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. குறிப்பாக வெள்ளப்பெருக்கு அணிகெடுத்து ஓடக்கூடிய நிலையில் இது போன்ற செயலில் மற்ற பிள்ளைகள் யாரும் இறங்கக்கூடாது என்ற ஒரு முன்னெச்சரிக்கை பலகையிலும் அங்கே வைக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜனனி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி பார்த்திபன்.